திருக்குறள் அதிகாரம் 5 குறள் எண் 49. அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. குறள் விளக்கம்: குடும்ப வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையை யாரும் குறை கூறாதபடி வாழ வேண்டும். வெல்கம் டு அன்புடன் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போகிற ரைஸ் பேக்ஸ்லேருந்து செடி வைக்கிறதுக்கான பேக்ஸ் செய்யலாம். 25 கிலோ அரிசி பேகு, பிளாஸ்டிக் கவரில் போட்டு வர அரிசி பேக்காக எடுத்துக்கலாம். இந்த பேகை ரெண்டு பக்கம் சமமாக வர மாதிரி மடிச்சுக்கலாம். நடுப்பக்கத்தை கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ரெண்டு துண்டுகளாக வரும். பையோட அடிபாகம் கீழே தைச்சிருக்கோம், அதனால் சைடில் மட்டும் நாம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்து வச்சுருக்கிறத நல்லா ஸ்டேப்லர் போட்டு பின் அடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மடித்து பின் அடிச்சுக்கலாம். ஊசி நூலில் தைக்கிற மாதிரி இருந்தால் கூட தைச்சிக்கலாம். பையோட அடிபாகத்தில் நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம். பையோட மேல் பக்கம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணியிருக்கோம். பையோட ஒரு பக்கத்தில் 2 இன்ச் வரைக்கும் கீழே மடிச்சுக்கலாம். ஸ்டேப்லர் பின்னை ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்படி பக்கத்தில் பக்கத்தில் பின் அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மண்ணு கொட்டும்போது பேக் பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக பின் அடித்தாச்சு. அடிபாகத்தில் நாம் இதுக்கு முன்னாடி மடித்த மாதிரியே அடியில் மடித்து பின் அடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் மடித்து பின் அடிச்சிட்டோம்னா நமக்கு பேக் ரெடி ஆகிடும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ரைஸ் பேக்கில் ரெண்டு பேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேக்கில் கற்பூரவள்ளி, பொன்னாங்கண்ணி, டேபிள் ரோஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு வளர்க்கலாம். இந்த பேக் சின்னதாக இருக்கிறதால நம்ம காம்பவுண்ட் சுவர் மேலே கூட வச்சுக்கலாம். ஒரே பேகை கொஞ்சம் பெரிய சைஸாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 25 கிலோ ரைஸ் பேகை சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ண ரைஸ் பேக் நமக்கு பெரிய ஷீட்டு மாதிரி கிடைக்கும். இந்த ஷீட்டோட கார்னரில் 20 சென்டிமீட்டர் அகலமும் 20 சென்டிமீட்டர் நீளமும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணதை கோடு கிழித்தோம்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி 4 சைட்ஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஷீட்டை திருப்பி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற ஸ்கொயர் வரைக்கும் க்ராஸில் மடிச்சுக்கலாம். மடித்தது பிரியாத மாதிரி நம்ம ஸ்டேப்லர் பின் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி நாம் 4 சைட்ஸ்லேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறத மடித்து ஸ்டேப்லர் பின் போட்டுக்கலாம். மாடித்தோட்டம் வச்சோம்னா நிறைய செலவாகும், மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்னுட்டு நிறைய பேர் மாடித்தோட்டம் வைக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் அதிக செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி ஈஸியாக தோட்டம் போடலான்றதை பற்றி வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம மடித்து பின் பண்ணி வச்சுருக்கிறத சைடில் இருக்கிற ஷீட்டோடு சேர்த்து பின் அடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம 4 சைட்ஸ்லேயும் பின் அடிச்சிட்டோம்னா நமக்கு பேக் ரெடி ஆகிடும். நம்ம பின் அடித்து வச்சுருக்கிற இடத்துலலாம் ஊசி நூல் போட்டு கையில் தைக்கிற மாதிரி இருந்தாலும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி 4 சைட்லேயும் பின் அடிச்சிட்டோம்னா நம்ம மண் போடும்போது மண் சரியாமல் பை நல்லா கிரிப்பாக நிற்கும். எல்லா பேக்லேயும் அடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றும்போது அதிகப்படியான தண்ணி இருந்தால் வெளியே வந்துடும். ஹோல்ஸ் போடாமல் விட்டுட்டோம்னா தண்ணி அதிலேயே தேங்கி செடி அழுகிடும். அதனால் மறக்காமல் ஹோல்ஸ் போட்டுடணும். இந்த சைஸ் பேக்கில் நம்ம அரைக்கீரை, சிறுக்கீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரைன்னு கொஞ்சம் பெரிய சைஸ் கீரைகளை வளர்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை ரைஸ் பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த பேக் செஞ்சு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. நமக்கு ரைஸ் பேக் 1 வருஷத்துக்கு மேலேயே வருது. இப்போ நாம் இதை புதுசாக செஞ்சு வச்சுருக்கிற பேக்கில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் பண்ணும்போது நம்ம பேக் மாற்றி வைக்கிறதும் ரொம்ப ஈஸி.
நமக்கு கிடைக்கிற பேகை அப்படியே மண் கொட்டி கூட செடி வச்சுக்கலாம். மல்லி செடி இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் தான் வச்சுருக்கேன். விதைகள் விழுந்து தானாகவே முளைச்ச வேப்பமரம், இந்த வேப்பமரம் 1 இயர் கிட்ட ஆகுது, ரைஸ் பேக்கில் தான் வச்சுருக்கேன். கீழே தரையில் இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி பேக்கில் கூட வச்சு வளர்க்கலாம். கத்தாழை வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேக்கில் வச்சுருக்கு. வெயில் காலங்களில் வர கட்டி வேர்க்குரு போன்றவற்றிற்கெல்லாம் கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணலாம். கற்றாழையை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும், போய் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற குறைந்த இடத்துலையே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேக்குகளே நம்ம வீட்டுக்கு தேவையான மூலிகைகள் கீரைகள் போன்றவற்றை வளர்க்கலாம். நீங்களும் வீட்டில் செடிகளை வளர்த்து பயனடையலாம். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன்.